So now we see businessman's part of the law, in the video lesson the part of the day, question number 5, exercise 3.6, analytical geometry part of the law. The average cost of a monthly output of expense. Expense in the year, average cost in the it is given as rupees this one. In the indication in the it represents rupees, amount of the represent per day. It represents amount. எதனுடைய அமௌண்ட் எக்ஸ்பென்னோட அமௌண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. எக்ஸ்பென்னோட எக்ஸ்பென்ஸ் பொருள் வந்து வாங்குறாங்க, அதனுடைய ஆவரேஜ் காஸ்ட் வந்து இந்த அமௌண்ட் கொடுத்துருக்கு. ஸோ தட் இந்த ஆவரேஜ் காஸ்ட் இந்த வேரியபிள் வந்து ஒரு பராபிளாவாக ஃபார்ம் பண்ணுது. இட் ஃபார்ம்ஸ் எ பராபிளா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆல்சோ ஃபைண்ட் த அவுட்புட். இந்த அவுட்புட்டுங்கிறது இது இந்த எக்ஸ் வேல்யூ தென் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். வேற ஒன்றும் இந்த பராபுலா வந்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கும். நமக்கு தெரியும் பராபுலா அப்படின்னாவே இந்த ஒய் ஸ்கொயர்னு ஆரம்பிக்கணும், அல்லது எக்ஸ்பயர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். நமக்கு எக்ஸ்பயர்டு நம்மகிட்ட இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஃபைவை இந்த பக்கம் சொல்ல முடியும். ஸோ ஃபைவை ஈக்குவல் டு எக்ஸ்பயர். இந்த ஃபைவ் போட்டு போட் ஸ்டம். ஸோ மைனஸ் 30 எக்ஸ் தென் பிளஸ் 500. இந்த பை வந்து இந்த சைடு வந்துடும், இந்த ரெண்டுக்கும் வரும். அப்போ எக்ஸ்பயர் வந்துடுச்சு. அப்போ பராபராக்கு நமக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ்பயர் டேர்ம் தான் கலெக்ட் பண்ணேன். ஸோ எக்ஸ்பயர் தென் மைனஸ் 30x இல்லாட்டி 9x இப்படி இருக்கேன். எக்ஸ்பயர் மைனஸ் 30x இந்த பேசிட்டிஸ் இந்த இடத்துல 5y மைனஸ் 500 அப்படின்னு இருக்கு. ஸோ டேர்ன் பண்ணிடுது. எக்ஸ்பயர் மைனஸ் 30x ஈக்குவல் டு 5y மைனஸ் 500 அப்படின்னு தென் இதை வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ ஃபார் ஏ ரைட்டு சார் எனக்கு எக்ஸ்பயர் மைனஸ் 30 வந்து நம்ம 2×15 பிரிச்சுக்கலாம். 2ab அல்லது இது ரைட் ஜஸ்ட் டிவைட் வரும் 15 அப்படின்னு வரும். தென் பிளஸ் பி ஸ்கொயர் இந்த 15 பி ஸ்கொயர். ஸோ ஒரு ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ஒரு மைனஸ் த்ரீ ஸ்கொயர் போட்டுட்டு இந்த பக்கம் என்ன இருக்கு 5y மைனஸ் 3 500 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒரு டேர்ம் இல்லைன்னா ஆட் அண்ட் சப்ட்ராக்ட். இங்கே 15 வந்து பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு ப்ளஸ் த்ரீ ஸ்கொயர் ஒரு மைனஸ் த்ரீ ஸ்கொயர் போட்டு இந்த மூணு டேர்ம் இருக்குல்ல இந்த மூணு டேர்மையும் சேர்ந்து ஏவரேஜ் த்ரீ ஹோல் ஸ்கொயர் எழுதுறேன். ஸோ ஏ இங்கே மைனஸ் இருந்தனால கண்டிப்பாக யாரையும் மைனஸ் பி இஸ் வாட் 15 பிங்கிறது தான் 15 எப்படி வந்ததுன்னா யூ ஆர் டிவைடிங் 30/2 ஒய் யூ ஆர் டிவைடிங் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வந்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போ அப்போ என்ன ஆகும் 225. ஸோ 5y மைனஸ் 500 ப்ளஸ் 225. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 5y இதை நான் மைனஸ் பண்ண என்ன வரும் ப்ளஸ் சாரி மைனஸ் 225 வரும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு ப்ளஸ் மைனஸ் 15 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். சரி இங்கே என்ன வரும் 275. ஸோ இது வந்து யூ கேன் டேக் 5 காமன் இல்லாட்டி அப்படியே கூட எடுத்துக்கலாம். யூ டேக் 5 காமன் அப்போ இங்கே என்ன வரும் ஒய் மைனஸ் இந்த இடத்துல இல்லாட்டி நம்ம இந்த ஃபைவ் வந்து இந்த சைடு கீழே கொண்டு வந்துடும் 1/5 அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே 55 இந்த கீழே ரேட்டிங் எக்ஸ் மைனஸ் 15 ஹோல் ஸ்கொயர். த ஆன்சர் இஸ் ஒய் மைனஸ் 15 55. ஸோ திஸ் ஆன்சர் இருந்தால் கேபிட்டல் எக்ஸ்பயர் ஈக்குவல் டு 5 கேபிட்டல் ஒய் வேர் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 15 தென் கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஸ்மால் ஒய் மைனஸ் 55. அப்போ நமக்கு வெர்டெக்ஸ் என்ன வரும் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் இந்த வெர்டெக்ஸ் ஈக்குவல் டு இதனுடைய ஆப்போசிட் சைடு ப்ளஸ் 15 தென் இந்த இடத்துல 55 அப்படின்னு சொல்லி எழுதும். அப்போ த ஆன்சர் ஃபார் திஸ் எக்ஸ் டென் அப்படிங்கிறப்ப எவ்வளோ வரும் 15 10. எக்ஸ் வேல்யூ வந்து 15 தென் ஒய் வேல்யூ 55.
So also find that position is going to be this is the x square equal to 5y it represents what? It represents a parabola. It is going to be a parabola of the representation of இது வந்து இப்படியே எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இது வந்து எக்ஸ்பயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய் அப்படின்னு வித் வெர்டெக்ஸ் அதனுடைய வெர்டெக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்கு வித் வெர்டெக்ஸ் என்னுடைய ஆப்போசிட் சைடு அப்படியே இருக்கணும் இங்கே 15 15 5 ஸோ காஸ்ட் அட் த வெர்டெக்ஸ் தேர்ஃபோர் காஸ்ட் அட் த வெர்டெக்ஸ் அதுவும் இதுக்கு முன்னாடி ஆவரேஜ் ஆல்சோ பாயிண்ட் அவுட்புட் மேட் அவுட்புட் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் காஸ்ட் எடுத்து ஸோ அவுட்புட் எவ்வளோ டென் கிடைச்சிருக்கு 15 10 ஃபர்ஸ்ட் வர எக்ஸ்ட்ரா தான் நம்ம எடுத்து எடுக்கணும் சரியா ஸோ அவுட்புட் 15 10 தென் காஸ்ட் காஸ்ட் ஈக்குவல் டு 15 5 ஆவரேஜ் காஸ்ட் ஏரியா ரைட்டிங் ஆவரேஜ் காஸ்ட் ஆவரேஜ் காஸ்ட்